الحمد لله الحمد لله رب العالمين அனைத்து உலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி அதை ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இன்னும் நம்மீதும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு அல்லாஹ் இந்த உலகத்துல பல நபிமார்களையும் பல வேதங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்துக்காக அனுப்பி வச்சிருக்கான் அதை நிரூபிக்கிறதுக்காக தூதர்களாக இருந்தாலும் சரி வேதங்களாக இருந்தாலும் சரி அதை நிரூபிக்கிறதுக்காக பல அத்தாட்சிகளையும் அல்லாஹ் நபிமார்கள் மூலமா மக்களுக்கு அல்லாஹ் விளக்கி சொல்றான் அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் மூன்று விஷயங்களை பார்க்க போகிறோம் மூன்று விஷயங்களிலையும் அல்லாஹ் எப்படி எப்படி எடுத்துகிட்டு போகிறான்றதை நம்ம ஒரு கோர்வையாக பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் சரி ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருந்தாலும் சரி இன்னைக்கு காலகட்டத்தில் மனுஷனால் எந்த விதமான ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய முடியும் அவன் நீராக இருந்தாலும் சரி காற்றாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இன்னைக்கு மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் அந்த மாதிரி மனுஷன் தன்னுடைய நிலைமையை வானத்துக்கு மேலையும் தன்னுடைய நிலைமையை மனுஷன் காட்டுறதுக்கு இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு குர்ஆன்ல சொல்றான்றதை பாருங்க மனிதையின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமியின் விளம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள் ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள் 55வது அத்தியாயம் 33வது வசனம் மனித ஜின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமியின் விளம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள் ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள் 55வது அத்தியாயத்தை 33வது வசனத்துல சொல்றாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் அதாவது எந்த ஒரு டெக்னாலஜியும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஒரு பறவையை போல மனுஷன் இந்த பூமியில் பறக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த மக்களிடம் மத்தியில் அல்லாஹ் ஒரு தனது வசனத்தை இந்த மூலமா இன்னைக்கு மக்களுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த விஷயத்தை பார்க்க முடியுமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு நிறுவனமாக்கப்படுச்சு இந்த வசனத்தின் மூலமா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அப்போலா விண்கலம் அதாவது ஸ்பேஸ் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம் மூலமா 1969 ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலால முதல் முறையா நிலால தன்னுடைய கால் தடத்தை பதிச்சாங்க அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஒரு ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு கூட அதாவது 2035க்குள்ள நம்ம செவ்வாய் கிரகத்திலும் மனிதனுடைய கால் தளத்தையும் நாம் நிலாவையும் போய் நம்ம ஆராய்ச்சி செய்யணுன்ற முடிவுகளையும் அமெரிக்கா ஐரோப்பியா ரஷ்யா போன்ற மேற்கிந்திய நாடுகள் பல நாடுகள் வந்து இந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு ஈடுபட்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 2020லிருந்து 2030க்குள்ள ஐரோப்பியா மற்றும் யூனியன் மற்றும் தனியார் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல உலக பிரைவேட் நிறுவனங்களும் 2020க்குள்ள செவ்வாய்க்கோளுக்கு மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இந்த ஒரு கோட்பாடை விதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு ஒரு விதமான ஒரு நியூஸ் இப்போ நம்மளுக்கு வந்துட்டுருக்கு அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது மனிதனை பல கிரகங்களை வாழ வைக்க முடியுமா பல கிரகங்களில் மனிதனால் இது பண்ண முடியுமான்னு ஒரு விஷயத்தை எடுத்து இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விதமான அபாயகரமான ஒரு நியூஸ் வந்து அவங்க செயல்படுத்திடுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 28ஆம் தேதி ஜூலை 2016 அப்படின்னு அந்த தேதியில் நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் பத்திரிகையில் அதாவது www.natural.com நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுடைய சயின்டிஃபிக் அதாவது வான்வெளியில் உள்கிற எல்லா விஷயங்களையும் அதில் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது இப்போ இந்த வரதா புயல் கூட அந்த நேச்சுரல் இதில் அது எந்தெந்த எங்கெந்த ஆரம்பிச்சது இப்போ எந்த லெவலில் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் அதோடைய அந்த நேச்சுரல் அந்த சொல்கிற பேப்பரில் உங்களுக்கு விளையாடி அதில் போட்டிருப்பாங்க நீங்கள் அதை நெட்டில் பார்க்கலாம் www.natural.com போனீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படி 28/7/2016 ஒரு நியூஸ் வந்து அங்கே வெளியிட்டாங்க அதாவது இவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இந்த முடிவில் இருக்கிறப்போ இவங்க அந்த ஒரு பத்திரிகையில் ஒரு ஒரு விஷயம் வந்திருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா புளோரிடா
அப்படின்னு சொல்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒரு அந்த அறிவிக்கை வந்து அறிவித்தாங்க. என்ன அறிவிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் நீண்ட தூரம், அதாவது விண்வெளியில் ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்கிறதால அந்த விண்வெளி பயணம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இதய பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் இதயம் சுருங்கி அவர்களுக்கு இதய கோளாறுகளும் மாரடைப்பும் ஏற்படுத்தா அவர்கள் அந்த நியூஸில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒன்றுனு பார்த்தீங்கன்னா, இதை குறித்து டி மைக்கிள் அப்படின்னு சொல்கிற டெலப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு வந்து வானத்துக்கு மேலே, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்க எல்லையை கிராஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவர் ஆராய்ச்சி செய்ய இதை ஆரம்பிக்கிறார். அது எப்படி ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க, வி நோ வெரி லிட்டில் அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் டீப் ஸ்பேஸ் ஆஃப் ரேடியேஷன் ஆன் ஹியூமன் ஹெல்த் பர்டிகுலரி ஆன் த கேடியர்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் இவங்க ரொம்ப தூரம் இவங்க பயன் பண்ணுறப்ப இவங்களுடைய ரத்த நாள், அதாவது இதயத்தில் உள்ள ரத்த நாளங்களுடைய ஆரோக்கிய குறைபாட்டால் இவங்களுக்கு வந்து இதயம் மாரடைப்பு மற்றும் இதய செயல்பாடு நிறுத்தக்கூடிய பல விதமான நோய்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுது. இது எப்படி இருந்தது சில கொஞ்சம் இதாக பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1960 1972 வரைக்கும் அப்போலோவில் கிட்டத்தட்ட 11 பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1961 1972 வரைக்கும் அப்போலோட திட்டத்தில் 11 பயணங்கள், அதாவது அதாவது வானத்திலிருந்து பூமியை வெட்டி வெளியே போய்க்கூடிய அந்த பயணங்களை 11 பயணங்கள் தொடர்ந்தாங்க. அதில் 9 பயணங்கள் பார்த்தீங்கன்னா டீ ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. டீ ஸ்பேஸ்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பூமி தன்னுடைய எர்த்திலிருந்து வெளியே போய் ஆராய்ச்சி செய்கிறது, அதுதான் வந்து டீப் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அதில் 9 பயணம் வந்து இந்த மாதிரி டீப் ஃபேஸ், அதாவது பூமியிலேருந்து வெளியே போய் தன் வான் மண்டலங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பயணம். ரெண்டு பயணங்கள் தான் பூமியின் எல்லைகள், அதாவது பூமியின் எல்லைக்குனா பூமியோட சுற்று வட்டத்தினால பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 300,000 கிலோமீட்டர்கள் அப்புறம் மேலே போய் அதை ஆராய்ச்சி, இவங்க பூமிக்கு ஒரு எல்லை பகுதியில் இவங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிலவுக்கு போயிட்டு வந்த, அதாவது தன்னுடைய பூமியிலேருந்து வெளியே போயிட்டு வந்தவங்களுடைய இதில் இறப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 43% இவங்களோட இதே இருக்குது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பூமியிலிருந்து நிலவுக்கு, அதாவது நிலவுக்கு மேலே போகாமல் நிலவுக்கு கீழே ஆராய்ச்சி செஞ்சவங்களை விட கிட்டத்தட்ட 2-5 மடங்கு இவங்களோட இறப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நியூஸில் டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதை வரைக்கும் இதை ஆராய்ச்சி பண்ண போன 24 விமானிகளில் கிட்டத்தட்ட 8 இதயம் பாதிப்படைஞ்சு அவங்க இதய நோயால் தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு நியூஸும் அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதனால் ஏன் அப்படி ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் நீண்டதில் பயணம் செய்வதால் இதை ஏன் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறப்ப இதை பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை இந்த சோதனையை மனிதர்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டாகுது அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணாங்க, எலிகள் மூலயமா இதை ஆராய்ச்சி செய்ய பார்த்தாங்க. அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை தன்னுடைய சோதனை கூட்டத்தில் உருவாக்கி எலிகளை அதை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அதிகப்படியான எலிகளும் மாரடைப்பால் தான் உயிரிழந்துச்சுன்ற விஷயத்தையும் அந்த நியூஸ் பேப்பரில் டிக்ளேர் பண்ணுறாங்க. பூமியின் இப்போ சரி, பூமியிலேருந்து நம்ம வெளியே போகிறப்ப அதற்கான உடைகளை தானே அவங்க அணிஞ்சிட்டு போகிறாங்க, அதற்கான ஸ்பெசிஃபிக்காக தானே வெளியே வந்து போகிறாங்க, ஏன் அப்படியும் அவங்களுக்கு வந்து அது விதமான நோய் எப்படி அவங்களுக்கு உருவாகுது அப்படின்னு பார்த்தனாலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். என்னன்றத பாருங்கள், வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாகவும் நாம் ஆக்கினோம், அவர்களோ அவற்றின் அத்தாட்சிகளை புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றனர். வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாகவும் நாம் ஆக்கினோம், அவர்களோ அவற்றின் அத்தாட்சிகளை புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றனர். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்தான். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அனைத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு ஆதாரம் சூரிய ஒளி தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூரிய ஒளியிலிருந்து பலவிதமான கதிர்வீச்சுகள் வந்து பூமியை தாக்குது. பலவிதமான கதிர்வீச்சுகள் வந்து பூமியை நேரடியாக தாக்கக்கூடிய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் சூரியனிலிருந்து நமக்கு. அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது விண்வெளியிலிருந்து தொடர்ந்து ஒரு ஆபத்து, அதாவது காஸ்மிக் ரேடியேஷன் சொல்லக்கூடிய அண்ட கதிர்களிலிருந்து மற்றும் சூரியனுடைய புயல்களிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய பூமியிலிருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது பூமியிலிருந்து 160 கிலோமீட்டர்லேருந்து 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபியால் பல அடுக்கடுக்கான மனிதனை தனது பூமியை பாதுகாக்கக்கூடிய பல விஷயங்கள், அதாவது மனிதனுடைய 160 கிலோமீட்டர்லேருந்து 60,000 கிலோமீட்டர் பல அடுக்குகளாக அல்லாஹ் படைச்சி வச்சுருக்கான். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா,
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 16 48 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வாயு மண்டலம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படலம் இருக்குது. இந்த படலத்தில் என்னென்ன இது பார்த்திங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய புற உரா கதிர்களை இது தடுத்து நிப்பாட்டுது. மனிதர்களை வந்து தாக்காமல் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களை இது இந்த அதாவது இது நம்ம உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொன்னால் ஓசோன் படலம் நம்மளுடைய பூமியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16-48 கிலோமீட்டரில் ஓசோன் படலன்ற ஒரு படலம் வந்து நம்ம எர்த்த சுற்றி இருக்குது. இது என்ன பண்ணுன்னா சூரியனிலேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை மனிதனுடைய எந்த ஒரு சிஸ்டம்ஸையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது பாதுகாக்குது. இன்னும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 50-70 கிலோமீட்டர் மேலே ஒன்று கொஞ்சம் நீங்கள் போனீங்கன்னா விண்வெளியிலேருந்து வரக்கூடிய விண்கற்களையும் இது எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு விதமான பாதுகாப்பு படலமும் அல்ல கிட்டத்தட்ட 50-75 கிலோமீட்டர் ஒரு படலத்தையும் உருவாக்குறாங்க. அது என்ன அதோடய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மெசோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதோட மட்டத்தில் இருக்குன்னா 50-70 கிலோமீட்டர் வரையான தூரத்தில் இதனுடைய படலம் அதாவது விண்வெளியிலேருந்து வரக்கூடிய விண்கற்களை எரித்து சாம்பலாக்கக்கூடிய தன்மை இந்த படலத்துக்கு இருக்குது. மேலும் இதில் என்ன இன்னொன்று விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே நேச்சுரல் இதிலே இன்னொரு விஷயமும் 26/11/2014 ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா அபாயகரமான ஒரு விண்வெளியோட கதிர்கள் வந்து ஊடுருவே முடியாத அதாவது தன்னுடைய பூமியோட எல்லைப்பகுதி ஊடுருவே முடியாத ஒரு பாதுகாப்பு பூமிக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா MIT மற்றும் குளோரிடா யூனிவர்சிட்டி அதாவது அமெரிக்காவுடைய இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல பதவிதமான அபாயகரமான கதிர்வீச்சுகள் பூமியை தாக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு கண்ணுக்கே புலப்படாத ஒரு படலம் தன்னுடைய பூமியை சுற்றி இருக்கின்ற ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து ஒரு ஒளி வேகத்தில் அதாவது ஒளி இருக்கிறதுலே அதிகபட்ச வேகம் ஒளி தான் அந்த ஒளி வேகத்தில் ஆட்கொள்ளி சொல்லக்கூடிய ஒரு கதிர்வீச்சு பாந்துச்சுன்னா நம்ம பூமியே ஒன்றில்லாமல் ஆயிடும். நமது பூமியே ஒன்றுமே இல்லாமல் ஒரு தரவட்டம் மனிதர்களுடைய பாதிப்பு திறனே அற்று போய் அப்படின்னு சொல்லி ஒரு கதிர்வீச்சு நம்ம பூமியை தாக்கக்கூடிய அந்த அளவுக்கு இருக்குது. இது எப்படி தடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேன் ஆலியன் ரேடியேஷன் போல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு பேர் வச்சு இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி தெளிப்பான் அதாவது சவுண்ட் அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த படலம் வந்து அந்த கதிர்வீச்சு பூமியில் இருக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் தாக்காமல் அந்த உயிரினத்தை பார்க்கக்கூடிய அந்த படலம் அங்கே இருக்குது. அது அதோடைய பேர் தான் வேன் ஏலியன் ரேடியேஷன் போல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படலத்தின் மூலயமா அது கண்ணுக்கு அந்த படலம் யாரோட கண்ணுக்குமே தெரியாது. அது யார் கண்ணுக்குமே தெரியாத ஒரு புலனாகாத ஒரு படலம். இதையும் அந்த நியூஸ் பேப்பரில் எனக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்படி அல்லாஹ் இவ்வளோ பாதுகாப்பு வச்சுருந்தோம் எதுக்கு அல்லாஹ் தன்னுடைய அந்த குறிப்பிட்ட பகுதியை தாண்டி போகிறப்ப அந்த விண்வெளி விமானங்களுக்கு அந்த இதய இது எப்படியான்றது விஷயத்த இவங்க எடுத்து ஆராய்ச்சி செய்கிறப்போ அல்லாஹ் கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் அதாவது பூமியிலிருந்து 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் அல்லாஹ் தனது பாதுகாப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறத்துடைய பாதுகாப்பை அல்லாஹ் தன்னுடைய இதில் எதுலையுமே குறிப்பிடலை. அதை தாண்டி அந்த 60,000 கிலோமீட்டர் இவங்க தாண்டி கிராஷ் பண்ணி போகிறக்கிறப்ப தான் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 384,400 கிலோமீட்டர் இவங்க வந்து தாண்டி போகிறப்ப தான் இவங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. அது எப்படி அல்லாஹ் குரானில் சொல்கிறான்றதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. அல்லாஹ் எவருக்கு நேர் வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் விசாலமாக்கின்றான். எவரை அவன் வழித்தவர செய்ய வேண்டும் என்று நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சத்தை வானத்தில் ஏறுகின்றவனைப் போல் சிரமத்துடன் கூடிய அவனுடைய இதயத்தை நெருக்கமானதாக ஆக்கிவிடுகின்றான். இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவர்களின் மீது அல்லாஹ்வின் வேதனையை ஏற்படுத்துகின்றான். 6:125 உன்னதோட நல்லா கூர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் எவருக்கு நேர் வழி காட்ட நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் விசாலமாக்கின்றான். எவரை அவன் வழித்தவர செய்ய வேண்டும் என்று நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சத்தை வானத்தில் ஏறுகின்றவனை போல் சிரமத்துடன் அவன் இதயம் சுருங்கும்படி நெருக்கமானதாக ஆக்கிவிடுகின்றான். இவ்வாறு நம்பிக்கை கொள்ளாதவர்களின் மீது வேதனையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இது எப்படின்னு இதெல்லாம் இந்த இதை இவங்க இந்த சமீப காலத்தில் இவங்க ஏற்படுத்தின இந்த விஷயத்தை 1400 முன்னாடியே அல்லாஹ் தனது அருள் வேதத்தில் இதை குறிப்பிட்டு சொல்கிறான். இவங்களுக்கு ஏன் அந்த ஒரு எல்லையை கிராஷ் பண்ணுறப்போ இவங்களுக்கு ஏன் அந்த ஒரு விதமான பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியோட நீள்வட்ட பாதையில் தான் மனிதனுடைய ஒவ்வொரு இதயமும் இருக்கும்.
ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு ஹியூமன் பியோட இதயமும் எப்படி இருக்குன்னா பூமியோட நீள்வட்ட பாதையில் தான் இருக்கும். இவங்க அந்த ஒரு லெவலுடைய ஒரு கிராஷை இவங்க மேலே கிராஷ் பண்ணி போடுறப்போ புயிர் பிரிசை அங்கே கம்மியாகுது, அங்கே கிராட்டியோஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா இவர்களுடைய இதயத்துக்கு நம்மளோட உடம்புத்துல எல்லாத்துக்குமே ரத்தம் எப்படி இருந்தால் ஃபுஷ் பண்ணி தான் போகும். அது அதிகப்படியானு பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு ரத்தம் எப்படி எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆகும்னா ரத்தத்தை ஃபோர்ஸ் பண்ணி தான் இதயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் உள்ளேயே போகும். அந்த அளவுக்கான வால்வுகள் தான் நம்ம இதயத்தில் இருக்குது. அப்படி அந்த ஃபோர்ஸ் பண்ணி தள்ளக்கூடிய அந்த அழுத்தம் வந்து அந்த ஒரு லெவலில் கிராஷ் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த அழுத்தம் வந்து குறைவாக செயல்பட ஆரம்பிச்சிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதயம் 9.4% வட்ட வடிவமாக இதயம் மாற ஆரம்பிக்குது. 9.4% அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வட்ட வடிவில் இது பாது. இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து ஐஏஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய இந்த ஆர்வலர்கள், அதாவது அவங்க தான் வந்து தன்னுடைய பூமி மேலே இருக்கிறது வந்து அது 400 கிலோமீட்டருக்கு மேலே இவங்க வந்து சுற்றிக்கிட்டே எந்த நேரம் பார்த்தாலும் இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை அல்ட்ராசவுண்டு மூலயமா இவங்களோட இதயத்தை அவங்க கண்காணிக்கிறாங்க. அல்ட்ராசவுண்டு மூலயமா இவங்க இதயத்தை கண்காணிக்கிறப்போ இவங்களோட இதயம் வந்து சுருங்கி வட்ட வடிவமாக ஆவறதா இவங்க அதுலேருந்து கண்காணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பூமியில் இவங்க இருக்கிறப்போ இவங்களோட இதயம் இருக்கிற நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இவங்க பூமியில் இருக்கிறப்போ இவங்களோட இதயோட நிறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இதுவே இவங்க விண்வெளியிலேருந்து வெளியே போய் அந்த ஈர்ப்பாற்றல் கம்மியாகி அந்த பிளட்டு அந்த சர்க்குலேஷன் அந்த ஃபோர்ஸ் அந்த தன்மை அந்த இதயத்துக்கு போகாமல் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இதயம் சுருங்கி சிவப்பு நிறத்தில் வட்ட வடிவில் இருக்குன்னு கிட்டத்தட்ட www.space.com சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கலில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அதில் போட்டிருப்பாங்க. அதை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் www.space.com சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை அவங்க ஆராய்ச்சி பண்ணுங்க எல்லா விஷயத்தையுமே அவங்க டிக்ளேர் பண்ணி அதில் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே எல்லாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது சமீபமாக தான் இவங்க கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷம், 40 வருஷம், 100 வருஷம் இப்படி சொல்லக்கூடிய இந்த நூற்றாண்டுகளில் தான் அதிகப்படியான விஷயங்களை இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தன்னுடைய அருள்மொழியான திருமுறையில் அல்லாஹ் இதை விளக்கி சொல்லிட்டான். எந்த அளவுக்கு சொன்னால் மனிதனுகள் எவ்வளோடைய இந்த விஷயத்துங்களை சொன்னாலும் தன்னுடைய அத்தாட்சிகளை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் இதையும் சுட்டி காட்டுறான். இவர்கள் எத்தனை அத்தாட்சிகள் இவர்களும் கொண்டு வரப்பட்டாலும் இவர்கள் என்னுடைய அத்தாட்சிகளை புறக்கணிப்பவர்களாகவே இருக்கிறார்கள் என்றதையும் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுங்க. அப்படிப்பட்ட புறக்கணிக்கக்கூடியதிலிருந்து அல்லாஹ் நம்மளை அனைத்துமே எங்களை பாதுகாக்கணும். ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய திறமையாக தான் அல்லாஹ் வச்சுருக்கான். அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பொய்யாக போகிறது கிடையாது. இன்னைக்கு இன்னிக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுருக்கு, இன்னும் வர அதாவது அல்லாஹ் இதை இறுதி விதமாக சொல்லக்கூடியதற்கும் இது அத்தாட்சியாகவே இருக்குது. இனி வரக்கூடிய சந்ததியிற்கும் இதிலிருந்து பல விதமான விஷயங்கள் இதிலிருந்து கற்று தேர்ந்தெடுத்து அவருடைய இஸ்லாத்தின் மேலே வரக்கூடிய விஷயங்களும் இதில் அழகாக்கான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு மேலே மனுஷனால் போக முடியும், சரி 1400 வருஷத்துக்கு முன்னாடி தேவையில்லை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி மனுஷனுடைய சிந்தனையில் அந்த ஒரு சிந்தனை இருந்திருக்குமா? நம்ம வானத்துக்கு மேலே போவோம், நம்ம பறவையை போல் நம்ம பரப்புன்ற ஒரு விஷயத்தை நம்மளால் நினச்சி பார்த்துருக்க முடியுமா? ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்ல உங்களால் அந்த சக்தியை நீங்கள் பெறுவீர்களானால் நீங்கள் அந்த வானத்தில் போக முடியும். அதையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகணும். அதற்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களை இதயம் சுருங்குன்ற விஷயத்தையும் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் வந்து இதை சந்தேகத்துக்கு உள்ளாகி இந்த ஒரு விஷயம் பல எந்த அளவுக்கு சொன்னால் பல விஞ்ஞானிகள் போன விமானம் பல விஞ்ஞானிகள் என்ன ஆனாங்கன்னா அதிகப்படியான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85% உள்ள விமானிகள் வந்து இந்த நோயால் தான் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதனால் இதற்கான விஷயங்களை நம்ம சேகரித்ததுக்கு அப்புறம் தான் நம் மனிதர்களை அடுத்த கோள்களை வாழ வைக்க முடியுமான்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அந்த செவ்வாய்க்கோளுக்கு போகிற விஷயத்தை இவங்க நிராகரிச்சிட்டாங்க. இப்போது நம்ம அதுக்கடியான ஆய்வு சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஸ்பேஸ் www.space.com போத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு அதில் ஆதரவுபூர்வமாக உங்களுக்கு எல்லாமே அதில் வரும். இது அதிகப்படியாக உங்களுக்கு தாவா பண்ணக்கூடிய அனைத்து சகோதரிகள் இந்த விஷயங்கள் அதிகமாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும், அவர்கள் தன்னுடைய சிந்தையில் அந்த விஷயம் போய் சேரணும்னா சர்வசாதாரணமாக போய் சேர்ந்துறாரு. அவர்களுக்கு வந்து பல ஆதாரங்களை அவங்களுக்கு கேட்குறாங்க, பல ஆதாரங்களை அவங்ககிட்ட கொடுக்கணும்னா பல விதங்கள் நம்மளுக்கு தெரியணும், பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும், பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் நான் உங்களுக்கு தாவா இடத்துல சொல்ல முடியும். அதுக்கு நம் குரானை முதல்ல நம்ம கற்று தேர்ந்தெடுக்கணும். முதல்ல குரானை அர்த்தம் உள்ளதாக நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுத்தினாலே
பலவிதமாக தவா ஈஸியாக போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாய்க்கிறதுக்கு நன்றி கூறியவனாக. வாக்கர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.